இல்லாமல் நானா, சாங் செலெக்ஷன் சூப்பர். அது இந்த பாட்டு அண்ணன் பாடின பாட்டு, கலக்கலான பாட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு. அந்த லேண்டிங் நோட்ஸ், அந்த முதல் சரணம் ஒரு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி அந்த நீ அந்த 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 லாஸ்ட் இந்த மூணு வாட்டி வருது இல்லை, அது இந்த சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம சொல்ல மாதிரி ஃபுல் பவர் கொடுத்தாதான் அது சுதி நிற்கும். இல்லைனா சுதி அப்படி குறையிற மாதிரியே இருக்கும். அது உனக்கும் கான்ஃபிடென்ட் இருக்காது, அது கேட்குறவங்களுக்கும் கான்ஃபிடென்ட் இருக்காது. பட் ஃபஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் சரணம் வந்து ஸ்டார்டிங் அங்கிருந்து ஃபிளாட்டா இருந்தது, அந்த சரணம் எல்லாமே ஃபிளாட்டாவே வந்தது. அதே மாதிரி காணவில்லையா லாஸ்ட்ல பாடுங்க சங்கதி ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிகினிங்ல அது கொஞ்சம் தேஞ்சு போச்சு, அந்த சங்கதி கிளீனா வரணும். அதை விட அது விட்டாச்சுன்னா ஒரு ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பாடிருக்கீங்க, நல்லா இருந்தது. ஸோ பட் ஜென்ரலி மியூசிக் கண்டக்டர் 1, 2, 3, 4 சொல்லணும், நம்ம எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. நமக்கு எத்தனை எத்தனை பார் பேக்ரவுண்டுன்னு நீங்கள் கேள்வி வச்சுக்கலாம், இல்லைன்னா அது நுணுக்கமாக எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஒருவேளை கேப் வரதா இருந்தால் அவரை பார்த்துக்கலாம். அந்த கேப்பும் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்காக கேப் கொடுக்க வேண்டியதாக வந்தது. புரிஞ்சுதான் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அது கூட ஒரு ஒரு மிஸ்டேக், ரெக்கார்டிங்கில் நடக்கும்போது கட் பண்ணிவிடுவாங்க இல்லையா, இன்னொரு தடவை பாடணும் பிகினிங்ல இருந்து. பட் அதர்வைஸ் யுவர் சிங்கிங் வாஸ் குட், ரொம்ப அழகாக பாடினீங்க. வாழ்க்கை. தேங்க்யூ. இந்த பாட்டில் ஒரு வித்தியாசமான வைரமுத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவதையினாலே இளமையாக இருக்கிறவ தான், அப்புறம் இளம் தேவிங்கிறது தேவையில்லை. தேவதை இளம் தேவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு இளம் தேவி, உன்னை சுற்றும் ஆவின்னு எழுதியிருக்கலாம், அது வைரமுத்துக்கு எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த பதட்டம், ஒரு ஆவிக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஏன்னா அது அதே மாதிரி அடியொற்றி இதை ஆய்வு செய்தால் பின்பக்கத்தில் கூட சொல்றார், காதல் சோதனை இரு கண்ணில் வேதனை, காதல் சோதனை ஏ என் கண்ணில் வேதனைன்னு எழுதியிருக்கலாம். ரெண்டு கண்ணிலையும் வேதனை அப்படின்னு சொல்றது எக்ஸாஜரேஷனாக, ஒரு பதட்டமாக இருந்த நிலையில் கவிஞனுடைய வெளிப்பாடு அந்த ஆதங்கத்தில் சொல்ல துடிக்கிறதை திரும்ப திரும்ப சொல்றது. அதிலெல்லாம் கூட வைரமுத்தனுடைய அந்த வைரம் அது பூரணமாக இல்லை. அடுத்த சரணத்தை சொல்கின்றார், எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதோ. இதுவரைக்கும் என்னுடைய திரைப்பட பாடல் அனுபவங்கள்ல இது போன்ற ஒரு சொல்லாட்சியை வேற யாரும் சொன்ன மாதிரி என்னுடைய அறிவு தெரியும். என் கல்லறையில் நான் தூங்காமல் இன்னொருத்தன் தூங்குறதான்னு சொல்கிறதுங்கிறதுக்கு அது ஒரு கவிஞன் இன்னொரு அந்த பரகாய பிரவேசம் என்று அண்ணன் சொல்வார், அப்படி அது ஒரு கூடு விட்டு பாய்ந்து எழுதியிருக்கிறார். விதி என்பதா சதி என்பதா என்று அடுக்கி கொண்டே வந்தவர் எப்பயுமே இந்த நல்ல தமிழ் படித்தவன் வந்து நல்ல வார்த்தை தான் சொல்லணும், ஏதாவது ஏடாகடாமல் சொல்லிவிட்டால் அது பலிச்சிடும். சொந்தமுள்ள காதலியே வற்றி விட்ட காவிரியன்னு என்றைக்கு வைரமுத்து எழுதினாரா, காவிரியில் தண்ணியே காணும் பிரச்சனை அது. அதனால தான் நீங்களெல்லாம் வந்து நல்ல மங்களகரமான வார்த்தையை தவிர வேறு எதுவும் எழுதாதீங்கிறத இந்த சபையில் பதிவு செய்து, உந்தன் ஆவியை நீ வெறுப்பதா என்று சொல்கிறேன். உன்னோட கலந்தவன், உன்னோட காதலன், உன்னோட வாழ்ந்து கொண்டிருப்பவன், உன்னுடைய ஆவியை உன் ஜீவனை நீயே வெறுக்கிறாயே என்று கேட்கின்றது அது வைரமுத்தால் தான் முடியும். இன்னும் அதற்கு மேலே நம்ம ஆகா வைரமுத்து இருக்காரியான்னு அது நினைக்கிறதுக்குள்ளார அடுத்து இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இது கண்ணீர் ராத்திரி என் கண்ணே ஆதரி, இவன் தேயும் தேதி கண்ணீர் ஜாதி, நீதான் இந்த பாதி என்று எழுதும் பொழுது வைரமுத்து கவி பேரரசு என்று செம்மாந்து நிற்கிறார் என்பதை வியக்கத்தக்க. அதனால வைரமுத்து தமிழ் போல் நீங்கள் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்க்கை. துர்கா வரப்போறாங்க, அதே கண்கள் படத்திலிருந்து இவர் தேர்ந்தெடுத்த பாட்டு வா அருகில் வா. இசை வேதா அவர்கள், கவிஞர் வாலி, பாடியவர் சுசீலாம்மா.